காய்கறி கல்பம் எங்க வீட்டுல திருவற்றியூர்ல. அப்ப காய்கல்பம் முடிச்சுட்டு மத்தியானம் லஞ்ச் எல்லாருக்கும் பிரிஞ்சு சாதம் நிறைய, இப்ப 100 பேர் 80 பேர் அப்படிதான் காய்கல்பம் வருவாங்க. திருவற்றியூர் தாண்டி திருவான்மையூர் தாங்க என் மன்றம், தவ மையங்கள் அப்ப கிடையாது 92ல. அப்ப வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு மிச்சம் ஆயிடுச்சு, உடனே அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. இருக்கிற மிச்ச சாப்பாடெல்லாம் அப்படியே எல்லாருக்கும் கொடுத்துட்டு நேரா வந்து ஆம்பூர், அப்பா அம்மா அங்கதான் அண்ணா வீட்டுல இருந்தாங்க. டெத்து எடுத்துட்டோம் 92ல. டெத்து எடுத்துட்டு 3வது நாள் வந்து எனக்கு பேராசிரியர் சுவாமிஜி வந்து உள்ள எழுதி வைக்கிறார் ரூம்ல. நானும் டாக்டர் அம்மாவும் சுவாமிஜி பார்க்க ரூமுக்குள்ள போறோம். அப்ப சுவாமிஜி சொன்னாங்க, அம்மா இப்பதாமா உங்க பேரை எழுதி வச்சிருக்கேன், கலாசை தம்பி பேராசிரியர். ஒரு முறை நான் பேசுனதை கேட்டு அவரு எனக்கு அவரா கொடுத்ததுதான் பேராசிரியர். டக்குன்னு எழுந்தா சுவாமிஜி அப்படின்னா, இல்ல இல்ல உட்காருமா உட்காருமா அப்படின்னாரு. அப்புறம் மாலை வந்து, அப்புறம் நிறைய நானும் சாமிஜியும் பேசிட்டு இருக்கும்போது மாலை வந்து சாமிஜி ஃபாரின் போறாரு பாராட்டு விழா. உடனே வந்து இளமுருகன் ஐயா, உலகநாதன் ஐயா அண்ட் சுப்பையாவோட மகன் இளமுருகன் ஐயா என் பேரை எழுதிட்டாரு, அம்மா நீங்க 10 நிமிஷம் பேசணும் இன்னைக்கு. அப்ப திருவான்மையூர்ல கீழே வந்து அவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்க. கவர்னர் அதாவது கனக சுப்பரத்தினம், ஆந்திரா மினிஸ்டர் சுவாமிஜி, உத்தம ரெட்டியார், இவங்க எல்லாம் வந்து ஸ்டேஜ்ல. அப்புறம் ஐயா வந்து டக்குன்னு தான் சொன்னாங்க, கலாசை தம்பி பேசணும் பத்தி, கலாசை தம்பி அப்படின்னு பேர் சொல்லிட்டாங்க. ஸ்டேஜ்ல போய் நின்ன, அப்பா இருந்து 3வது நாள் வீட்டுக்கு வந்துட்ட. திருவான்மையூர் போனேன். காலம்பர பேராசிரியர் சாமிஜி படிச்சிருவாங்க, மீட்டிங்ல படிச்சிருவாங்க, அன்பொழியில யாரு அந்த மாதிரி வராது. போய் எழுந்து ஸ்டேஜ்ல போய் நின்னுட்டு அப்படியே கொண்டு வந்து, தன்னை அறிந்தால் தலைவனை அறியலாம், தலைவனை அறிந்தால் உலகை அறியலாம், உலகை அறிந்தால் உறவை அறியலாம், உள்ளத்து நிறைவுதான் ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னு சிலதெல்லாம் அப்படியே கொண்டு வந்துட்டு, தாய்மான சுவாமிகள் பாட்டு, காகம் உறவு கலந்துண்ண கண்டி ரகண்டாகார சிவபோகம் என்னும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமா ஏக உருவாய் இருக்குதையோ இன்புற்றிடனாம், இனி எடுத்த தேகம் விழுமுன் புசிப்பதற்கு சேரவாரி ஜெகத்தீரேன்னு தாய்மான சுவாமிகள் அன்னைக்கு பாடினாங்க. அது விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் வந்து கடைபிரித்தேன் கொள்வார் இல்லை இல்லாருங்க, பிரம்மஞான கடைபிரிச்சார், எல்லாரும் டீ நகர தான் போறோன்னு கட்டி விட்டேன். அப்ப அவர் சொன்னாருங்க, ஆனால் அச்சில் ஏற்றுவோம், ஆகாவிட்டால் மிடாவில் ஏற்றுவோம்னு சொன்னாருங்க. மீண்டும் அந்த கடையை திறந்தவர் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அப்படின்னு ஒரு 20 நிமிஷம் அப்படியே பேசிட்டு, நமக்கெல்லாம் வயசுன்னு ஒண்ணு இருக்கு, 70, 80, 90 ஒரு ஏஜ் நமக்கு இருக்கு. அந்த நம்ம ஏஜ்ல 2 வருஷம் சாமிஜி எடுத்து கொடுத்துட்டு இந்த உலகம் உய்யும் வரை அவர் பல்லாயிரத்தாண்டு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அன்பு உள்ளம், தொண்டு உள்ளம், தூய உள்ளம், பாச உள்ளம், தாய் உள்ளம், பல்லாயிரத்தாண்டு காலம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி கீழே ஸ்டேஜ் விட்டு இறங்கினா எல்லாரும் அழுதுட்டாங்க. அப்புறம் வந்து கிளம்பிட்டாங்க சுவாமிஜி ஃபாரின் கிளம்பிட்டாங்க. அப்பா இறந்து 16வது நாள் அப்பாக்கு காரியம், 15வது நாள் வந்து நாங்கெல்லாம் அம்மாக்கு புடவை எடுத்துட்டு நடப்பு மாங்கல்யம் எடுக்கணும், நடப்பு புடவெல்லாம் எடுத்துட்டு அவர் எழுதிய ஒரு புத்தகத்தை நான் படிச்சுட்டே பஸ்ல படிச்சுட்டே அழுதுட்டு போறேன். இந்த வயசுல அம்மாக்கு மாங்கல்யம் எடுக்கணுமா, இந்த வயசுல அம்மாக்கு வளையலெல்லாம் இல்லாம இந்த நடப்பு இரவு காட்சி வேணுமா, ஏன் சுவாமிஜி வந்து எல்லா விடுங்களே மலர் அப்படியே தலையில இருக்கட்டும் கையில வளையல் இருக்கட்டும் அப்படின்னு சுவாமிஜி எழுதிய அந்த புத்தகத்தை படிச்சுட்டு பஸ்ல எழுதிட்டே நான் போறேன். போன உடனே நாளைக்கு காரியம் தான், இன்னைக்குதான் போயிட்டு அப்பா படத்துல எல்லாம் பலகாரம் வச்சு படிச்சுட்டு அம்மாக்கு எடுத்த புடவையும் அப்படியே பக்கத்துல வச்சுட்டு அம்மா என் மடிமேல அப்படியே படுத்துட்டாங்க. படுத்துட்டு, என்னடி இன்னைக்குதான் வந்தியா, அப்பா இறந்தது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே, எப்படி நீ தாங்கிட்ட அப்படின்ட்டு அழுதுட்டே என் மடியில படுத்தாங்க. அன்னைக்கு காலையில 10 மணிக்கு மடியில படுத்தவங்க கொஞ்சம் சாப்பிட்டாங்க, சாயந்தரம் 5 வரைக்கும் என் மடியிலேயே படுத்துட்டு இருக்காங்க. படுத்துட்டு பிறகு அப்புறம் 6 மணிக்கு பாத்ரூம் வருதுன்னாங்க, கொண்டு போய் பாத்ரூம்ல நிக்க வச்சோம். பாத்ரூம் போல, யூரினும் போல, மோஷனும் போல, அந்த வெந்நீர் எடுத்து கொஞ்சம் அப்படியே விடும், அப்படியே கொஞ்சம் கழுவு வாஷ் பண்ணும்போது டக்குன்னு வந்து லெட்டின் வந்தது யூரின், வித்து கலையும் உடையது. அப்போ 92ல இந்த அளவுக்கு இப்படி வெளியே வரும், பிறப்பு பிறப்பு உறுப்பு, இறப்பு பிறப்பு உறுப்பு, சிசலினை தவிர. அப்ப வெளியில அந்த விந்து நாதம் வந்து ஆண்களுக்கு விந்து ஆப்டருக்காக, பெண்களுக்கு நாத சக்தி வந்து நாதம் யூரின் மூலமா மோஷன் மூலமா வந்து அப்படியே இழுத்து நடக்க வச்சு போனவங்க அப்படியே கால் தவுண்டு போச்சு, படுக்க வச்சோம், எல்லாரையும் பார்த்தாங்க, பெருமூச்சு விட்டாங்க. அம்மா வெடிகாலம் நடப்பு, ஆனா அம்மா வந்து 7 மணிக்கு இறந்துட்டாங்க. அப்போ காரியம் வந்து நாளைக்கு லேடிஸ் எல்லாம் சேலை கொண்டாந்துட்டாங்க,
பார்த்து அம்மா இறந்துருக்காங்க. அப்புறம் எல்லாரும் போய் சாப்பிட்டோம். நாளைக்கு காரியம் லட்டெல்லாம் போட்டாச்சு. தாய்க்கு தலைமகன், தகப்பனுக்கு இளைய மகன்ட்டு மூணாவது நாள் வந்து ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் காரியம் முடிச்சுட்டு நாங்கள்லாம் வீட்டுக்கு புடவெல்லாம் வாங்கி பலகாரம் எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்படி போட்டு அழ அட்டே டைம்ல 15-16 நாள்ல அப்பா அம்மா இறந்துட்டாங்களேன்னு ஒரு லெட்டர் எழுதின கடகடன்னு. அன்புள்ள அன்பு தந்தை மகரேஷ் அவர்களுக்கு உன் அன்பு மகள் கலாசை தம்பி எழுதியது. இது போல ரெண்டு பேரும் அட்டே டைம்ல 15 நாள்லயே ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க. இந்த மனவள கலை தான் எனக்கு வந்து மன உறுதியை கொடுக்குது. எல்லா பேராசிரியர்கள், அதாவது சோமையா, உலகநாதன் ஐயா, பெரிய பெரிய பேராசிரியர்கள், 92 அப்ப 40 உள்ள வர பெரிய பெரிய பேராசிரியர்கள் எல்லாம் வந்து ஆறுதல் சொல்றாங்க. அதனால என் மனசு தாங்கல சாமிஜின்ட்டு. சாமிஜி அமெரிக்கால லாஸ் ஏஞ்சல்ல சாமிஜி இருக்காங்க. சாமிஜிக்கு ஒரு லெட்டர் எழுதுனேன். ஒரு 1 வீக் கழிச்சு சாமிஜி எனக்கு லெட்டர் போடுறாரு. அன்பு மகள் கலாசை தம்பிக்கு உன் தந்தை எழுதியது. இது போல உன் நியூஸ் எல்லாம் நான் படிச்சேன், உன்னுடைய இதுவெல்லாம் நான் படிச்சேம்மா. யார் உங்களுக்கு ஆறுதல் சொன்னாலும் காலம் செல்ல 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 கவலைகள் சற்று மறையும் அப்படின்ட்டு அந்த பதில் லெட்டர் எழுதினாரு சுவாமிஜி. அப்ப அது இன்னைக்கு நான் வந்து பீரோல பத்திரமா வச்சிருக்கேங்க. ஆனா கவலைகள் அப்படின்னும் போது சொல்லுவோம் இல்லையா, தாய் இல்லைன்னு சொன்னா எல்லாம் இன்னார்தான் இருந்தாலும் நம்ம வந்து தாய்க்கு குழந்தை குழந்தைதான். அப்ப அட்டை டைம்ல ரெண்டு பேரும் போயிட்டாங்கன்னு சொன்னா அந்த மனவள கலை தான் எனக்கு அந்த அளவுக்கு தைரியத்தை கொடுத்து எங்க பேசினாலும் அகத்தாய்வு. கவலை ஒழித்தல் பேசும்போது அப்பா அம்மா கரெக்டா அங்க வந்துருவாங்க, அப்படியே அழுதுருவேன், அழுதுட்டே அகத்தாய்வு எடுப்பேன். ஏன் கவலைகள் பல வழியில வருதுன்னு சுவாமிஜி கவலை ஒழித்தல் சப்ஜெக்ட்ல சொல்லுவாங்க. வறுமை, நோய், கடன், கருத்து வேறுபாடு, பொருள் இல்ல, புகழ் இல்ல, செல்வாக்கு இல்ல, பிறர் மரணத்தால் நமக்கு கவலைகள் வரும். அப்ப உங்க தாயோட அந்த உருவத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து ஐயோ, இது போல ஐயாக்கு ஏஜ் ஆக நம்ம ஒண்ணு செய்ய முடியாது. பிறப்பு தெரியும், இறப்பு யாருக்குன்னு தெரியாது. ஐயாக்கு மனதைரியம் கொடுக்கணும், ஐயாக்கு மனதைரியம் கொடுக்கணும், அந்த குடும்பத்துக்கு மனதைரியம் கொடுக்கணும்னு உங்களெல்லாம் நான் பெல்ஜியத்தில் இருக்கும் போதே மனசார அப்படியே இங்க வாழ்த்துட்டு அப்புறம் இங்க வந்து நான் போட்டோவும் பார்த்தேங்க ஐயா. பார்த்துட்டு நேர்ல உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண முடியலன்னாலும் மனதார உங்களை வாழ்த்திட்டே இருந்தேன். இந்த உள்ளம் வந்து நல்லபடியா மீண்டும், ஏன்னா ஃபுல் டைம் வந்து பிரதீப் ஐயா தான் எல்லாம் பார்த்தாருங்க. அப்புறம் மீண்டும் அருளையா குரல் கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆதங்கம் எனக்குள்ள இருந்ததுங்க. அதை இங்க உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. தொண்டை எடுத்து நிற்கிறேன், வாழ்க வளமுடன், மன்னிக்கணும்.